ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம மீன ராசி புது வருடம் 2024 வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். மீன ராசிக்காரங்களும் மீன லக்னக்காரங்களும் இந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து பயன்படலாம். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வந்து உங்களோட ராசிநாதனுக்கும் உங்களுடைய ராசிக்கும் லக்னத்துக்கு உரிய அதிபதி எப்படி இருக்கிறாரு, அதே போல் உங்களோட வழிபாடு வந்து நீங்கள் எந்த மாதிரி வழிபாடு பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்கட்டும், உங்களோட இருக்கிற கஷ்டங்கள்லாம் வந்து தீரும், அதனால் எந்த தெய்வங்களை வந்து வழிபாடு பண்ணலாங்கிற பரிகாரத்தையும் உங்களுக்கு வந்து நான் எல்லா மேசத்துலேருந்து மீனம் வரைக்கும் நான் வந்து எல்லா இதுலேயுமே தெய்வ வழிபாடு சொல்லியிருக்கேன். கட்டாயமாக அந்த வீடியோவை வந்து நீங்கள் வந்து பாருங்கள். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து உங்கள் நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசிநாதன் லக்னநாதனான குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்காங்க மேசத்தில். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் ராசிநாதன் வந்து ரெண்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த வருஷங்கள் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் உங்களோட தொட்ட காரியங்கள் வந்து தொடங்கும். நீங்கள் என்ன வேணால் நினைக்கிறீங்களோ அத்தனை வந்து நல்லபடியாக உங்களுக்கு வந்து நடக்குங்க. இப்போ உங்களோட வீட்டில் வந்து உங்களோட ராசியாக லக்னம் அதெல்லாம் வந்து அதிபதியாக உட்காந்துருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் உட்காந்துருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு வந்து நல்ல புது புது யோசனைகள் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாரு, பிரம்மாண்டமான ஆசைகளை வந்து உங்களுக்கு கொடுப்பாரு. அதனால் நீங்கள் வந்து வேலையில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும், கான்சன்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுனால நீங்கள் எடுத்த காரியத்தை வந்து நிறைவேற்றி கொடுப்பீங்க. உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்காக வந்து நீங்கள் வந்து தொழிலில் வந்து உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கணும், இது வந்து நமக்கு 7.5 வந்து இப்போ உங்களுக்கு நடக்குது. 7.5 சனி நடக்கிறதுனால கொஞ்சம் தடங்கல்களும் தட்டுப்பாடுகளும் உங்களுக்கு இது வரைக்கும் இருந்திருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி 2024 ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் நீங்கள் நினைக்கிற காரியங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். ஏன்னா வந்து குரு வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல உட்காந்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அத்தனைக்கும் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவார். தனாதிபதியாக அவர் தான் வர்றாரு, குடும்பஸ்தான அதிபதியாக அவர் தான் வர்றதுனால உங்களுக்கு வந்து கணவன் மனைவிக்கு வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அந்த ஏப்ரல் வரைக்கும். அதனால் உங்களோட நண்பர்களாக இருக்கட்டும் கூட்டாளிகள் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து சரிசமமாக பழகுவீங்க. உங்களோட வேலையில் வந்து இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் அப்பா அம்மாட்டிருந்து வந்து நீங்கள் எந்த ஒரு உதவி கேட்டாலும் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்க, அவங்க வந்து நல்லபடியாக உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த டீச்சர் வேலையில் இருக்கவங்க, ப்ரொஃபஸர் வேலையில் இருக்கவங்க, குரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப லாபம் கொடுக்கும். அந்த இந்த விஷயங்களில் இருக்கவங்க அத்தனை பேரும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு வந்து நல்லா நடக்கும். உங்களோட வாக்கு பேச்சு திறமை எல்லாமே வந்து நல்லபடியாக உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி மே மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து ரிஷபத்திற்கு வந்துடுவார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உடன் பிறந்தவர்கள் உங்களோட சகோதர சகோதரிகள் மேலே ரொம்ப அதிக பாசமாக இருக்கும். உங்களோட முயற்சிகள் வந்து எடுக்கிறது தொட்டதெல்லாம் தொடங்கும் வந்து முயற்சியை கொடுப்பாங்க. அந்த முயற்சியை வந்து நீங்கள் எடுத்த உடனே உங்களுக்கு வந்து அதில் வந்து அந்த முயற்சிகள் வந்து நல்ல லாபத்தை கொடுக்கும். அதே போல் வந்து உங்கள் உடம்புல வந்து இது நாள் வரைக்கும் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் வந்து தீரும். உங்களுக்கு நோய் வந்து பெரிய சீற்றம் இல்லாமல் கம்மியாயிரும். அதே போல் சொந்த தொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், வியாபாரம் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிக லாபம் கொடுக்கும். உங்களுக்கும் வந்து நீங்கள் வந்து குலதெய்வத்துக்காக உங்கள் குலதெய்வத்து கோயிலுக்கு நீங்கள் போகிறதுக்கு இது இருக்குது. அதே மாதிரி தீர்த்த யாத்திரை வந்து போகணும்னு ரொம்ப வருஷமாக நினச்சிக்கிட்டு இருந்தவங்க இந்த வருஷம் தீர்த்த யாத்திரை செய்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து நல்ல இதை வந்து கிடைக்குது. அதே போல் திடீர்னு பணவரவு வந்து நீங்கள் ஏற்கனவே கொடுத்து வச்சிருந்த பணவரவு வந்து உங்களுக்கு கையில் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. குடும்பம் வந்து சந்தோஷமாக குதூகூலமாக சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த ஊர் வேண்டாம், நாங்கள் வந்து கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் கேட்டு அங்கே சொந்த ஊருக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபரும் கிடைக்கும். நீங்கள் எந்த ஊருக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அரசாங்க வேலையில் இருக்கட்டும் ப்ரைவேட் வேலையாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபரும் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த வருஷம் வந்து கூட்டு தொழில் செய்யாமல் இருப்பது நல்லது. பொதுவாகவே மீனராசிக்காரங்க எப்போவுமே வந்து கூட்டு தொழில் வந்து உங்களுக்கு அவ்வளோவா நல்ல சிறப்பாக இருக்காது. அதனால் ஏன்னா கூட்டு தொழிலாக செஞ்சுட்டு நீங்கள் கடைசியில் அந்த தொழிலை உங்கள் நண்பர்களுக்காகவோ யார்கிட்ட பார்ட்னர்ஷிப்பாக இருக்கீங்களோ அவங்களுக்காக விட்டு கொடுத்துட்டு நீங்கள் அந்த தொழிலை விட்டு வெளியேறிடுவீங்க. நீங்கள் ஆரம்பித்து நல்லா கொண்டு போயிட்டு கடைசி மொமெண்ட்டில் நீங்கள் அவங்கக்கிட்ட விட்டுட்டு வர வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால் கூட்டு தொழில் வந்து நீங்கள் வந்து செய்ய வேணாம். அதே மாதிரி திருமணத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசம்பருக்குள்ளே கண்டிப்பாக திருமணம் வந்து நடக்கும், வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க. அதே போல் வந்து புத்திரபாக்கியம் யாருக்கு வந்து வேணும்னு நினைக்கிறவங்களோ அவங்களுக்கும் வந்து இந்த டிசம்பருக்குள்ளே மே மாதத்துலேருந்து டிசம்பருக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும். எந்த ஒரு விஷயமும் வேலை இல்லாதவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. படிக்கும் மாணவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடின உழைப்பு போட்டு அவங்க நல்ல ரிசல்ட் வந்து வாங்குவாங்க. அவங்களும் வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த இடத்துல வந்து அவங்க படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த காலேஜில் இல்லை பிடிச்ச காலேஜில் பிடிச்ச ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு வந்து அட்மிஷன் கிடச்சி சந்தோஷமாக அவங்களோட படிப்புகள் வந்து தொடர்கிறதுக்கு வந்து இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி தொழிலை
வந்து விரிவுபடுத்தணும், தொழில் சம்பந்தமாக வெளிநாடு போகிறேன், என்னோடய ஜாப்லேருந்து என்னை வெளிநாடு அனுப்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த வெளிநாட்டு பயணம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப லாபகரமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள், அதை தொட்டு நீங்கள் வரலாம். அதே போல் உங்களுக்கு வந்து அவசரமாக எந்த ஒரு காரியத்தையும் வந்து நீங்கள் டக்கு டக்குன்னு எடுத்தோம் கவுத்தோன்னு வந்து செய்யாதீங்க. எந்த ஒரு காரியத்தையும் கொஞ்சம் டைம் கொடுத்து நிறுத்தி நிதானமாக யோசித்து அதை நல்லா பக்காவாக பிளான் போட்டு செஞ்சீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அவசர அவசரமாக செஞ்சுட்டு போகிற காரியம் வந்து உங்களுக்கு அவசர காரியம் வந்து செதறி போகும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பதறி போகும். நீங்கள் வந்து அவசரமாக சொல்லிவிட்டு இந்த இதை செஞ்சு முடிச்சுட்டு செஞ்சு முடிச்சிருன்னு உங்களோட வேலையை அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் விட்டுட்டு போயிட்டிங்கன்னா அந்த வேலை வந்து பெர்ஃபெக்டாக நடக்காது. அதனால் நீங்கள் வந்து சந்தோஷமாக நீங்கள் வந்து அமைதியாக தெளிவாக உங்கள் மனசை வந்து சாந்தப்படுத்தி அந்த வேலையை வந்து நீங்கள் வந்து கடினமாக உழைச்சி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மே மாதத்துலேருந்து வந்து டிசம்பருக்குள்ளே வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையுமே வந்து நீங்கள் சாந்தமாக பேசி சந்தோஷமாக இருந்துக்கிறது நல்லது. தெரியாதவங்ககிட்ட, புதுசாக வந்த நண்பர்கள்கிட்ட ரொம்ப நல்லா க்ளோஸாக அவங்க வந்து பழகிறதுக்கு உங்ககிட்ட வருவாங்க. அவங்களுக்கு உதவி செய்யும் போதும் நீங்கள் கவனமாக இருக்கணும், ஏன்னா அவங்க தப்பான வழியில் ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுட்டு உங்ககிட்ட உதவி கேட்பாங்க. நீங்கள் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் கடைசியில் நீங்கள் அவமானப்பட்டு நீங்கள் வந்து கஷ்டப்பட வேண்டி வந்துடும், உங்களுக்கு கெட்ட பேர் வந்துடும். அதே மாதிரி பணம் யாராவது கேட்குறாங்க எமர்ஜென்சிக்குன்னு கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வந்து திரும்ப வராது. நீங்கள் வந்து ஒரு தடவைக்கு 10 தடவை யோசித்துட்டு அவங்க வந்து நமக்கு திருப்ப கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி நினைங்க. உங்ககிட்ட இருக்க பணத்தை வச்சுட்டு நீங்கள் முதல்ல இருக்கிற அந்த முதல்ல கடன் வாங்கினது, லோன் வாங்கினது இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சம்பாரித்து பணத்தை வந்து நீங்கள் வந்து அந்த கடனெல்லாம் அடைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் நீங்கள் வந்து பேராசையை வந்து நீங்கள் கட்டுப்படுத்துறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா ராசிநாதனா லக்னாதிபதியாக ராகு பகவான் வந்து அந்த இடத்த பிடிச்சிட்டதுனால உங்களுக்கு வந்து பேராசை ரொம்ப எல்லாருமே தூண்டுவாங்க. நிறைய பேர் இந்த இதில் நீங்கள் அந்த வேலைக்கு போங்க இந்த வேலைக்கு போங்கன்னு இருக்கிற வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு ஜம்ப் பண்ணாதீங்க, அது ரொம்ப கஷ்டமாயிரும். வேலை கிடைச்ச பின்னாடி நீங்கள் வேலையை மாறுறது ரொம்ப நல்லதுங்க. அப்பாயின்மெண்ட்டாக தான் கிடச்சி கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் தான் நீங்கள் வந்து இருக்கிற வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போகணும். நீங்கள் வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகி ரொம்ப இது பண்ணி நம்மளோட இது எதிர்பார்ப்பு கண்டிப்பாக அங்கே வேலை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா இருக்கிற வேலையை வந்து நீங்கள் விட்டுட்டு போய் கொஞ்ச நாள் கஷ்டப்பட வேண்டி வந்துடும். அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் சேமித்து வச்ச பணமெல்லாம் நஷ்டமாயிரும். அதனால் யார்கிட்டையும் வந்து ஏமாந்துடாதீங்க, யாருக்கிட்டையும் வந்து உங்களை பற்றி எதுவுமே தெளிவாக வெளியில் வந்து சொல்லாதீங்க. புதுசாக யாராவது வந்து நண்பர்களாக இருந்தால் கூட உங்கள் குடும்பத்தை பற்றியோ உங்களை பற்றியோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி நீங்கள் வந்து எதுவுமே சொல்லாதீங்க. அதே மாதிரி நீங்கள் எங்கிட்டுமே வெளியூர் போனாலும் சரி வெளிநாடு போனாலும் சரி பயணத்தில் கவனம் தேவை. உங்களோட உயர்ந்த விலை மதிப்புள்ள பொருட்களை, உங்கள் மொபைல் ஃபோனு, பர்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கவனமாக வச்சுக்கிறது நல்லது. விசா எடுத்துகிட்டு போகிறவங்க, அந்த பாஸ்போர்ட் வச்சுருக்கவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த விசா பாஸ்போர்ட் இதெல்லாம் வந்து கவனமாக பத்திரப்படுத்தி வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. திடீர்னு வந்து செக்கிங் வந்து உங்களுக்கு இதாகலாம், திடீர்னு நீங்கள் மிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து கஷ்டப்பட நேரிடும். அதனால் அதெல்லாம் வந்து நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கிறது நல்லது. ஆல்ரெடி வெளிநாட்டில் இருக்கிறவங்க விசா பாஸ்போர்ட்டு உங்களோட பர்ஸு எல்லாத்தையுமே உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் அத்தனையுமே நீங்கள் கூட நல்லபடியாக பத்திரமாக வச்சுக்கிறது, அதை எப்பயுமே நீங்கள் மறந்துட்டு போகாமல் இருக்கிறதும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. அதே போல் வீடு வாகனம் வாங்குறதுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே யோகம் இருக்குது. மீனராசிக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் ஒரு தடவைக்கு பலமுறை யோசித்து செஞ்சீங்கன்னா நீங்கள் வந்து அந்த வாங்க வேண்டிய பொருளை எல்லாத்தையுமே நீங்கள் கவனமாக வந்து வாங்க முடியும். உங்களுக்கு 7.5 நடக்கிறதுனால நீங்கள் வந்து அதை மனசில் வச்சுக்கணும். நம்ம உடம்பு வந்து திடீர்னு நமக்கு வந்து உடம்புல வந்து பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம், பாத சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம், கால் வலி, கை வலி, தலைவலி அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு தூங்கும் போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து டைஜஷன் ப்ராப்ளங்கள் வரலாம். அதே போல் நீங்கள் வந்து எப்பயுமே நீங்கள் வெளியில் போகும்போதும் கொஞ்சம் மேலே இறங்குறப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த இரும்பு மூலமாக காலில் அடிபடுறதுக்கு சான்சஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமாக போகிறது நல்லது. நீங்கள் போகிற இடத்துல வந்து கவனமாக நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலுமே நீங்கள் வந்து கீழே பார்த்து நடந்து போகிறது நல்லது. ஒரு முள்ளு குத்தியோ ஒரு இரும்பு இது பண்ணியோ அதனால் உங்களுக்கு காலில் வந்து ரத்தம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கவனமாக போங்க. நீங்களும் சிவ வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது. மிருத்யுஞ்ஜபத்தை வந்து நீங்கள் தினமுமே நீங்கள் வந்து 1 தடவைக்கு 9 தடவை நீங்கள் வந்து இந்த மிருத்யுஞ்ஜபத்தை ஜபம் பண்ணுறது நல்லது. நீங்கள் வந்து 3 தடவை பண்ணால் கூட நல்லாயிருக்கும். அந்த மிருத்யுஞ்ஜய மந்திரத்தை வந்து 3 தடவை நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி மாட்டுக்கு வந்து பசுமாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாழைப்பழம் கொடுக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து வாழை மரம் இருந்துச்சுன்னா அந்த வாழை மரத்துக்கு வந்து கொஞ்சம் தண்ணியில் வந்து மஞ்சப்பொடி போட்டு நீங்கள் வாழை மரத்துக்கு தண்ணி ஊற்றி அந்த வாழை மரத்துக்கிட்ட வந்து 3 தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அதாவது திருமணத்தில் வந்து தடையாக இருக்கிறவங்க இந்த வழிபாடை வந்து நீங்கள் வாழை மரத்துக்கு வந்து 3 தீபம் ஏற்றி வியாழக்கிழமை நீங்கள் வழிபட்டுட்டு அந்த மஞ்சள் வந்து நீங்கள் வந்து மஞ்சள் வந்து நெத்தியில் பூசிக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். நெத்தியில் வந்து பூசிக்கிறது
மஞ்சள் நல்லது. அதே போல் நீங்கள் வந்து மஞ்சள் கர்ச்சி வந்து கையில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து எங்கேயாவது இன்டர்வியூ போகிறீங்க, ஒரு காரியத்தை உங்களுக்கு வந்து நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் வந்து கருப்பு கலரையும் அந்த டார்க்கு ப்ளூ கலரு கருப்பு மாதிரி ரொம்ப அடர்த்தியாக இருக்கிற கலர் ப்ளூ இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கலரை வந்து நீங்கள் வந்து போட்டுட்டு போகாமல் இருக்கிறது நல்லது. அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதே நல்லதுங்க. ஏன்னா அது வந்து நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா காரியங்களுமே வந்து தடங்கலாயிரும். நீங்கள் போகிற இடத்துல வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து லைட்டு பிங்க் கலர், அந்த எல்லோ கலர், அதே மாதிரி ஒயிட் கலர், இந்த மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா விதத்துலேயும் வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும். குடும்பனவர லைட்டு எல்லோ க்ரீம் கலரு, கோல்டன் கலரு, அந்த மாதிரி கலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. பிங்க் கலரும் வந்து லைட்டு பிங்க்கு, லைட்டு லைட் ஷேட் இருக்கிற ட்ரெஸ்ஸுகளை நீங்கள் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பாக நான் சொல்கிறது வந்து நீங்கள் வந்து ஒரு காரியத்தை சாதிக்க போகிறீங்க, ஒரு இதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது, ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி மஞ்சள் கர்ச்சிப்பையாவது நீங்கள் கையில் வச்சுக்கிறது நல்லது. அதே போல் நீங்கள் வந்து மஞ்சள் வந்து நெத்தியில் வச்சுட்டு போனீங்கன்னா தண்ணியில் குழப்பியோ பன்னீரில் குழப்பியோ நீங்கள் மஞ்சளை வந்து நெத்தியில் வச்சுட்டு போகிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து ரொம்ப 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 விசேஷமாக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த மிருத்துஞ்சய மந்திரத்தை வந்து வழிபடுங்க. அந்த வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படி இல்லைன்னா உங்களால் எங்கே எப்போ வந்து குரு வழிபாடு பண்ண முடியுதோ அப்போ குரு வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது. குருவை வந்து நீங்கள் நினச்சிக்கிறது நல்லது. அதே போல் நீங்கள் மாட்டுக்கு வந்து எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் வாழைப்பழம் கொடுக்கலாம், சாப்பாடு கொடுக்கலாம், சக்கரை பொங்கல் அந்த மாதிரி இது கொடுக்கலாம். நீங்கள் வந்து பசுமாட்டுக்கு நீங்கள் தானம் பண்ண பண்ண உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் டைம் கிடைக்கிறப்ப நீங்கள் வந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் வந்து கேட்டுக்கிறது நல்லது. தினமுமே நீங்கள் வந்து எந்திரிச்சு கொஞ்சம் சோம்பேறித்தனம் இல்லாமல் சூரியனுக்கு வந்து தண்ணி ஊற்றி சூரிய வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது. சூரிய காயத்ரி தெரியறவங்க சூரிய காயத்ரியை நீங்கள் வந்து சொல்லி வழிபடுறது நல்லது. அப்படி இல்லைனா ஓம் சூரியாய நம, ஓம் பாஸ்கராய நமக அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அதில் வந்து தண்ணி வந்து நீங்கள் சூரியனுக்கு விட்டுட்டு நீங்கள் வந்து எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் சூரியன்ட்ட வந்து கேட்கும்போது சூரிய பகவானும் உங்களுக்கு வந்து நல்லது செய்வாருங்க. அதனால் சூரிய வழிபாடும் நீங்கள் வந்து கட்டாயமாக பண்ணிக்கிறது நல்லது. விஷ்ணு சகஸ்ரநாமம் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. அதே போல் நான் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த வாழை மரம் வழிபாடும் வந்து நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அந்த மஞ்சளை வந்து நெத்தியில் டெய்லி நீங்கள் தண்ணியில் குழப்பி குழப்பி நெத்தியில் விபூதி பூசுறதுக்கு மஞ்சளில் வந்து நீங்கள் பூசிட்டு போகிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த வருஷம் மீனவ ராசிக்காரங்களுக்கு எல்லாமே நீங்கள் கேட்குறது அனைத்துமே நடக்கும். ஆனால் நீங்கள் வந்து மே மாதத்துலேருந்து கொஞ்சம் டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகளும் வரும். அப்பப்போ கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் தலைதுக்கும். அது எல்லாமே நீங்கள் முயற்சியால் உங்களோட தெளிந்த புத்தியால் புத்தி கூர்மையால் நீங்கள் வந்து அதை வந்து அதிலிருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே நான் சொன்ன மாதிரி இந்த கருப்பு கலரையும் அந்த ப்ளூ கலரையும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மீதி எல்லாமே வந்து நீங்கள் புது வீடு வாகனம் வாங்குறவங்களுக்கு நல்லது நடக்கும். ஒரு தடவைக்கு ஒரு காரியத்தை வந்து ஒரு தடவைக்கு பல முறை யோசிச்சுட்டு நீங்கள் பிளான் போட்டு செஞ்சீங்கன்னா அந்த காரியத்துலேருந்து அமோக வெற்றி கிடைக்குங்க உங்களுக்கு. அதே போல் நீங்கள் உடம்ப வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. ஏழரை சனி நடக்கிறதுனால உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யார் நல்ல நண்பர்கள், யார் நல்ல உறவினர்கள், யார் வந்து எந்த சொந்தம் வந்து நமக்கு வந்து நல்லதாக நம்மளோட வெல்வீசராக இருக்காங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த சனி பகவான் வந்து இந்த ஏழரை சனி நடந்துக்கிட்டு இருக்க காலத்தில் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து காட்டி கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து கடும் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடையலாங்க. கட்டாயமாக உங்கள் குழந்தைங்க மேலேயும் நீங்கள் வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி குழந்தைகளையும் நல்லா படிக்க வைக்கலாம். குழந்தைகள் நினைக்கிற ஆசைப்படுற அந்த எக்ஸாம் எல்லாம் வந்து நல்லபடியாக அந்த குழந்தைங்க வந்து பாஸ் பண்ணி சந்தோஷமாக அவங்க நினைக்கிற காலேஜ் வந்து கிடச்சி நீங்கள் எல்லாருமே வந்து குடும்பத்தில் வந்து சந்தோஷம் அடைவீங்க. கட்டாயமாக வேலையில் வேலை கிடைக்காதவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக வேலை கிடச்சிரும். நீங்கள் ஜனவரிலேயே நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலே ஜனவரி ஃபெப்ரவரிக்குள்ளே உங்களுக்கு வந்து வேலை கிடச்சிரும். அதனால் நீங்கள் யாருமே வந்து மனசில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எல்லாத்துக்கிட்டேயுமே மனுஷர்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து அன்பாக பேசி உங்களோட காரியங்களை வந்து செஞ்சுக்கிறது நல்லது. சொந்த தொழில் பண்ணுறவங்களும் வாடிக்கையாளர்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கவனமாக பேச்சில் நிதானமாக சந்தோஷமாக நீங்கள் வந்து சாதுர்த்தியம் உங்கள் புத்தி சாதுர்த்தியத்தை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த வருஷத்தை வந்து ரொம்ப நல்ல வருஷமாக கொண்டு போனாங்க. அதனால் மீன ராசிக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா விஷயங்களுமே நீங்கள் கேட்குற எதிர்பார்க்குற அத்தனையுமே உங்கள் குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு வந்து இந்த குரு வழிபாடும் சிவ வழிபாடும் கட்டாயமாக உங்களுக்கு வந்து வழி நடத்தி கொடுப்பாங்க. அதனால் கவலைப்படாமல் இந்த வருஷத்தை சந்தோஷமாக நீங்கள் வந்து கொண்டாடலாம். நன்றி.